Daily. Dave's the Daily. ஃபர்ஸ்ட் பாப்கார்ன் வித்தோம், டீ வித்தோம், சைக்கிள் வச்சு தள்ளிட்டு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சேப்லா ஒரே இடத்துல இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் மாதிரி வச்சு இப்போ பானிபூரி மாதிரி. இப்போ என்ன வயசு உங்க ரெண்டு பேருக்கும்? 19 வயசு ஆகுது. 19 வயசுல கல்யாணம் பண்ணி நீங்க ஒரு தொழிலும் ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, படிச்சுக்கிட்டே தொழில் பண்ணிட்டு. எங்க வீட்டுல அக்சப்ட் பண்ணவே இல்லை. இப்போ வரைக்குமா? இப்போ வரைக்கும் இவங்கள லவ் பண்ணிட்டு இருக்க முன்னாடி வந்துட்டு எனக்கு ஏரோஸ்டஸ் ஆகணும்னு ஆசை. பெட்ரோல் பங்க் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். தனியா வேலைக்கு போய் பார்த்தாங்க, செட் ஆகல. சரி, ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணுவாங்களே. இவங்க சம்பாதிச்சதை வச்சு பாப்கார்ன் வாங்கி, அதுல இருந்து டீ கேன் வாங்கி, அப்புறம் அதுல இருந்து கடை போட்டு. பானிபூரி இது வரைக்கும் நாங்க போட்டதும் கிடையாது, நாலேஜ் இல்ல. தைரியத்துல போட்டு பார்த்தாங்க. செலவுன்னா ஒரு 400 ரூபாய்க்குள்ள வரும். ப்ராஃபிட் ஒரு 1000 ரூபாயிலிருந்து 1500 கிடைக்குது. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பையனை கல்யாணம் பண்ணா நீ ரொம்ப கஷ்டப்படுவ, அவங்க வீட்டில் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. எல்லாருமே கேவலமா பார்த்தாங்க. எங்க பக்கத்துல உள்ள எல்லாரும் இந்த வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டீங்க, எங்க பசங்கள்லாம் உங்களை பார்த்து கெட்டு போக போறாங்க. நிறைய கிரிஞ்ச் பண்ற கப்பிள்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல இருக்கட்டும், எல்லாருமே பாக்குறது உண்டு. பட் நீங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா, ரொம்ப எடுத்துக்காட்டா இருக்கீங்க. எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நிறைய பேருக்கு வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய வரும், ஆனா எங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பேர் கமெண்ட்ல ஏக்குறாங்க, நீங்க என்னதான் இப்படி பண்ணீங்க, பாசிட்டிவ் கமெண்ட் மட்டுமே வருது. இப்போ இருக்குமே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆசை. எங்க அப்பா அம்மா எப்போ என்கிட்ட பேசுவாங்க, நான் கன்சீவா இருக்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும்லாம் ரொம்ப ஆசை. சொல்லல இப்போ வரைக்கும். இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி உங்கள் ரெண்டு பேரோட வீடியோ வந்து இங்கே வரைக்கும் எப்படி ரீச் ஆச்சு அப்படின்னு பார்க்க போனோன்னா, யங் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்றது தான் உங்களுடைய ஒரு பேஸாக வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை பற்றி முதல்ல சொல்லுங்கள். நாங்கள் நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், ஆனால் எதுவுமே அவ்வளோ ரீச்லாம் கிடைக்கல. இது ரீச் ஆகும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் பீச் வீடியோவில் வந்து எடுத்து ஒரு சாங்க்கு அவர் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணோம், அது ரீச் ஆகலை. அடுத்தது ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணி பார்த்தோம், அதுவும் ரீச் ஆகலை. சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் ஒரு ஐஃபோன் வாங்கினோம். ஐஃபோன் வாங்கி சரி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதே ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி பார்ப்போம். நிறையா வேலையெல்லாம் பார்த்தாரு, செட் ஆகலை. ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது ஃபஸ்ட்டு பாப்கார்ன் விற்றோம், டீ வித்தோம், வேளாங்கண்ணி பீச் தெரியும்ல, அங்க அப்படியே பீச்லயே சைக்கிள் வச்சு தள்ளிட்டு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுச்சா, ஏதாச்சும் பண்ணணும், ஸ்டேபிளா ஒரே இடத்துல இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் மாதிரி வச்சு இப்போ பானிபூரி மாதிரி. பட் எப்படி போயிட்டு இருக்கு உங்க பிசினஸ்? பரவாயில்ல, நல்லாவே போகுது. சப்போர்ட் பண்றாங்க நல்லாவே. இன்ஸ்டாவிலேருந்து நல்லா சப்போர்ட். எங்கேருந்து கடைக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களுடைய வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய கமெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் முக்கியமான ஒரு கமெண்ட் வந்து, நிறைய கிரிஞ்ச் பண்ணுற கப்பிள்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் இருக்கட்டும், எல்லாருமே பார்க்குறது உண்டு. பட் நீங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ஒருத்தருக்கு வந்து இன்ஸ்பிரேஷ்னலாக, ரொம்ப எடுத்துக்காட்டாக இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் போடுறாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நிறைய பேருக்கு வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய வரும், ஆனா எங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்க என்னதான் இப்படி பண்ணீங்க, பாசிட்டிவ் கமெண்ட் மட்டுமே வருது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. பட் வந்து உங்க ரெண்டு பேரை பார்க்கும்போது ரொம்ப எங்கா இருக்கு, உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான். 11th ஒண்ணா படிச்சோம், அப்புறம் 12th ஒண்ணா படிக்கல. ஒரே ஊர் தானே? ஒரே ஊர் தான். அதுக்கப்புறம் லவ், ரெண்டு பேரும் லவ் பண்ணி வீட்டு பிரச்சனையால இப்போ 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொஞ்சம் பிரச்சனையாகி வந்துட்டு இங்கே தான் காஞ்சிபுரத்துல இருந்து நான் படித்தேன். மன்னார்குடி செங்கமலாத்தியார்ல போயிட்டு காலேஜ் சேர்த்தாங்க. அங்க கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு சரின்னு சொல்லிட்டு வீட்டுல கொண்டு வந்து உங்க ரிலேஷன் வீட்டுல வச்சிருந்தாங்க. இப்ப என்ன வயசு உங்க ரெண்டு பேருக்கும்? 19 வயசு. ரெண்டு பேருக்கும் 19 வயசுல கல்யாணம் பண்ணி நீங்க ஒரு தொழிலும் ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா. பட் நீங்க இப்போ படிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, படிச்சிட்டே தொழில் பண்ணிட்டு இருக்கு. நீங்க என்ன படிக்கிறீங்க? நான் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். உங்க ஊர்ல? எங்க ஊர்ல. நீங்க? நான் படிச்சிட்டு இருந்தேன், டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போதைக்கு 12th தான், ஆனா டிகிரி பண்ணனும்.
கரஸ்லயாச்சும் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். பட் நீங்க இப்போ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, உங்க வீட்டுல எப்படி அக்செப்ட் பண்ணாங்க அதை பத்தி சொல்லுங்க. எங்க வீட்டுல அக்செப்ட் பண்ணவே இல்லை இப்போ வரைக்குமா? இப்போ வரைக்கும் எங்க வீட்டுல நான் எது சொன்னாலும் கேட்பாங்க. அதனால என் ஒரே பையனால செல்லாம், அதனால கேட்டுக்கலாம் ஒத்துக்கிட்டான். பட் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது? எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒத்துக்கவே இல்லை, பையன் வேணவே வேணாம், அவங்க சொல்கிற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணோம். எங்கள் அப்பா அம்மா கூட ஏதோ கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஆனால் இந்த ரிலேஷன் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்துட்டு ரொம்ப குழப்பி வேணவே வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் தான் ரொம்ப பிடிவாதம். இது இது வந்து நீங்கள் ஸ்கூல் படித்து முடித்த உடனே சொல்கிறீங்களா? 18 இயர்ஸ் அப்புறம் தான் அப்போலேருந்தே தெரியும் பிடிவாதம் இந்த பையன்தான் அப்படின்னு இருக்கேன்னு. அப்பயும் ஏதாச்சும் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கங்கே வச்சுருந்தாங்க, அப்பவும் மறக்கலை. பட் வந்து திடீர் கல்யாணத்துக்கு என்ன காரணம்? ஏன்னா வந்து இந்த வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? அதான் எங்கள் ரிலேஷன் வீட்டில் நான் இருந்தேன், எங்கள் வீட்டில் வந்து திடீர்னு வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு ரிலேஷன் வீட்லேயே வச்சுருக்காது, எங்கள் வீட்டுக்கு அழிச்சிட்டே வரல என்ன எப்படியாச்சும் இந்த பையனை காண்டாக்ட் பண்ணி பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரிலேஷன்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க. இப்போ கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தது எனக்கு காதில் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லி சரி நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையானாலும் பரவாயில்ல வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. எங்கே போனீங்க ரெண்டு பேரும்? இல்லை எங்கள் வீட்டுக்கு அழிச்சிட்டு வந்துட்டேன். அவங்க அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தாங்க, நான் எங்கள் வீட்டுக்கு அழிச்சிட்டு வந்துட்டேன். எந்த ஊரில் இருந்தீங்க நீங்கள்? அவங்க நாலாவது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கிராமம் தான், அது கொஞ்சம் தூரம் எங்கள் ஊர்லேருந்து, அங்கேருந்து இங்கே அழிச்சிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு தைரியம்? ஏன்னா அவங்கள வந்து வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல, அப்போ தான் 18 இயர்ஸ் ஆகுது, திடீர்னு கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம கையில் வந்து ஒரு தொழில் கிடையாது. இல்லை எனக்கு சின்ன வயசில் நம்பிக்கை இருக்குது என் மேலே, எதில் இருந்தாலும் ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் விட மாட்டேன், ஒரு ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துப்பேன். ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த விஷயத்தில் இறங்குவேன், அந்தமாரி. அதனால் நம்பிக்கை இருக்குது. நம்ம காசு பணம் எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் லைஃப் பார்ட்னர் கிடைக்காது வேறு. ஸோ அதான் ஃபஸ்ட்டு பண்ணிவிடும், என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. இப்போ கூட ஊர்லெலாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா போனச்சு இல்லை அதான் இவ்வளோ கஷ்டப்படுது, ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிவிட்டு நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கோம். வேறு ஒருத்தவங்க பார்க்கும் போது நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி தெரியும், ஆனால் எங்களுக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். உங்களுக்குமே 18 இயர்ஸ் தான் கல்யாணம் பண்ணும்போது, 18 இயர்ஸில் வந்து நீங்கள் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க அம்மா அப்பாலாம்? கொஞ்ச நாள் இருங்க, எங்களுக்கும் அதான் விருப்பம் கொஞ்ச நாள் இருப்போம், ஏன்னா இப்பயே கல்யாணம் ஆனால் மெச்சூரிட்டி இருக்காது, சண்டை வரும், ஏதாச்சும் பிரச்சனை ஆகும்னு, அதனாலதான் இருந்தோம். எங்க வீட்டுல அவசரப்பட்டோன்னா சரி. பட் அதே எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஏன்னா இப்போ உங்க அம்மா அப்பா உங்களை படிக்க வச்சிருப்பாங்க, இன்னும் படிக்க வச்சுட்டு இருக்காங்க, இப்போ இன்னொரு பொண்ணை சேர்த்து பாத்துக்கணும், நமக்குன்னு ஒரு தொழில் கிடையாது அப்படின்னும் போது அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க? இல்லை நான் கல்யாணம் பண்ணோடனே எங்கள் வீட்டில் காசில் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு பெட்ரோல் பங்கு வேலைக்கு போயிட்டுருந்தேன். கல்யாணம் ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்குள்ளே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பிசினஸ் போயிட்டுருக்கேன். தனியாக வேலைக்கு போய் பார்த்தாங்க செட் ஆகலை, அவருக்கு வந்துட்டு தனியாக ஓனாக ஏதாச்சும் பண்ணணும், வேலைக்கு போயெல்லாம் செட் ஆகலை. சரி ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணுவோமே, எதுக்கு தனியாக கஷ்டப்பட்டுட்டு? ரெண்டு பேரும் தான் சேர்ந்து கஷ்டப்படுவோம்னு தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணோம், கஷ்டப்படுவோமே சேர்ந்தே. பட் வந்து உங்களுக்கு எப்போது ஏக்கம் இருந்திருக்கா, ஏன்னா அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம்? இப்போ வரைக்குமே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆசை, எங்கள் அப்பா அம்மா எப்போ என்கிட்ட பேசுவாங்க, நான் கன்சீவாக இருக்கிற விஷயத்த அவங்ககிட்ட சொல்லணும்லாம் ரொம்ப ஆசை. சொல்லலையே இப்போ வரைக்கும? இப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, ஆனால் இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் அவங்க பார்க்கும் போது எப்பயாச்சும்ட்ட பேசுவாங்களா ரொம்ப ஃபீல் ஆகும், ஏன்னா என் ஹஸ்பண்ட் கூட அவங்க அம்மா அப்பா எப்பயுமே இருக்காங்க, அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது எனக்கு வந்துட்டு அப்படி கூப்பிட யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கும். பட் உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க? உங்க ஊர்ல? எங்க வீட்டுல தான் இருக்காங்க. இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்களா? அவங்கள பாப்பீங்களா நீங்க? அவங்கள அடிக்கடி பாப்பேன், எங்க அப்பாவை அடிக்கடி பாப்பேன். பாக்கும்போது என்ன பண்ணுவாரு அவரு? நீங்க எங்க அப்பா வந்துட்டு இப்படி பாத்துட்டு இப்படி திரும்பிட்டு போயிடுவாங்க. நீங்க கூப்பிட மாட்டீங்களா? அந்த மாதிரி டைப் கிடையாது எங்க அப்பா, ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னு தெரியல, பேசினா கூட பேச மாட்டாங்க. அவங்களா இப்போ வந்து பேசுறாங்களோ அப்போதான். உங்க அம்மாவை பாத்திருக்கீங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? எங்க அம்மா ஒரே ஒரு திருப்பம் கோவில்ல பார்த்தேன், எனக்கு அந்தண்டை உட்காந்துருந்தாங்க, ஏஞ்சி போய் அந்தண்டை உட்காந்துட்டாங்க, என்ன பார்த்துட்டு போய் மறைஞ்சு உட்காந்துட்டாங்க, நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து சின்ன வயசுல இருந்து உங்களை வளர்த்துருப்பாங்க,
எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். பட் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி, பட் இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பித்து நல்லா தான் இருக்கீங்கல்ல, நீங்கள் வந்து இந்த சொசைட்டிக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? எல்லாருந்தாலும் விடாமுயற்சியை கைவிட்டுருக்கணும், எப்போதுமே ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணும். இல்லை, நீங்கள் வந்து இப்போது நிறைய விஷயங்கள் வந்து அவரை தாண்டியும் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களை வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறாங்கல்ல, ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த தொழிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னும்போது உங்களை இலக்காரப்படுத்தினவங்க முன்னாடியோ இல்லை உங்களை ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடியோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பையனை கல்யாணம் பண்ணால் நீ ரொம்ப கஷ்டப்படுவே, அவங்க வீட்டில் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்கினது அங்கே எதுவுமே நடக்கலை. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக மூணு பேருமே அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. நாங்கள் சம்பாரித்து தான் நாங்கள் எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை. பட் இப்போது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, பானிபுரி தொழில், இது வந்து எப்படி ஐடியா வந்தது உங்களுக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஸ்டார்டிங்கில் பாப்கார்ன் விற்றோம். பாப்கார்ன் விற்று அதில் கொஞ்சம் காசு இருந்ததை பற்றி எல்லாம் சொன்னாங்க. டிவி இங்கே கொஞ்சம் நல்ல பிஸ்னஸ் போகும். டிவி விற்று நல்லாவே ஏர்ன் பண்ணோம். ரொம்ப என்னால் நடக்க முடியல, உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு சரி வேற ஏதாவது. இது எல்லாமே ரெண்டு பேர் சேர்ந்து தான் பண்ணுங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து தான். எல்லாருமே கேவலமாக பார்த்தாங்க எங்கள் பக்கத்தில் உள்ள எல்லாரும். இன்னும் இதை தான் பண்ணணுமா, ஆளுக்கு ஒரு வேலைக்கு ஒரு கடையில் போயிருங்களேன், அடுத்தவங்க கிட்ட சம்பளம் வாங்கி சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன, சாப்பிட்டா மட்டும் பத்தாதா அப்படின்னு நினைச்சா யாருமே மேலே வந்திருக்க முடியாது. சாப்பிட்டா மட்டும் போதுன்னா அவன் இரநூறு இரநூறுவா சம்பாரிச்சுட்டு இருந்துருக்கலாமே. ஏதாச்சும் பண்ணி நம்ம மேலே வரணும், நம்ம ஃபேமிலியை நம்ம தானே மேலே கொண்டு வரணும், ஏதாச்சும் பண்ணணும். பட் சொந்த தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்றது, சொந்தமாக பண்ணாதான் என்றைக்குமே நம்ம வந்துட்டு முன்னேற முடியும். நீங்கள் அடுத்தவங்க கிட்ட போய் கை நீட்டி என்றைக்கு காசு வாங்கினாலும் நீங்கள் உங்கள்கிட்ட காசு வேணால் அதிகமாகுமே தவிர நீங்கள் என்றைக்குமே வசதியாக முடியாது, நாலு பேருக்கு நல்லது கெட்டதெல்லாம் செய்ய முடியாது. எங்களுக்கு நாங்கள் சம்பாரித்து நிறைய பேருக்கு செய்யணும், அதுதான் ஆசையே. ஏதோ ஒரு அனாதாசிரமோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு ரன் பண்ணணும்னு எனக்கு அப்பிலேருந்தே ஆசை, ஏதோ ஒன்று பண்ணணும். நாங்கள் அடிக்கடி இந்த வேளாங்கண்ணில் பீச்சில் டிவி வைக்கும் போது ரோட்டு அந்த தள்ளுவண்டியில் உள்ளவங்கலாம் இப்போ ஒரு மாதிரி பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க, என்ன இந்த ஒரு பொண்ணை வச்சுட்டு ஒரு பையன் இப்படி டிவி வித்துட்ருக்கான் அப்படின்னு. அப்போ நாங்கள் யோசித்தோங்க, ஒரு அங்கனையே ஒரு பீச் லைன்லேயே ஒரு தள்ளுவண்டி கடை போடணும் அப்படின்னு பார்த்தாங்க. நிறைய போராடி பார்த்தாங்க, நாங்கள் போட முடியல. அதனால சரி அங்கே போட முடியலனாலும் பரவாயில்ல, நம்ம ஊர்லேயே இங்கே தெரிஞ்ச இடத்துல போடலான்னு ஸ்டார்ட் பண்ணதான் பண்ணிக்கிறீங்களா? பட் வந்து நம்ம வளர்ந்த விதம் வேற மாதிரி இருக்கும். நம்மளை நல்லா பாத்துக்கிறதுக்கு அப்பா அம்மா இருந்திருப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து நம்ம யாருமே இல்லாம ஒரு தெருவுல வந்து டீ வித்துட்டு போறதா இருக்கட்டும், ஒரு பாப்கார்ன் விக்கிறதா இருக்கட்டும், அந்த டைம் உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஏன்னா வந்துட்டு அவங்களும் செல்ல பிள்ளை, நானும் செல்ல பொண்ணு, எந்த ஒரு வீட்டு வேலை கூட செய்ய தெரியாத அளவுக்கு தான் இருந்தாங்க. ஒரு வேலையுமே செஞ்சதே கிடையாது, எல்லாமே அம்மா தான் பாத்துப்பாங்க. தனியா வந்து என்ன பண்றது, தனியா வந்துட்டோம், நம்ம ஃபேமிலின்னு ஆயிட்டோம், பண்ணி தான் ஆகணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக நம்ம பெரிய ஒரு இதுக்கு வந்துட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தானே வர முடியும். ஸோ நாங்களாக பண்ணி வீட்டில் நாங்கள் எதுக்குமே எதுவுமே கேட்கல. இவங்க சம்பாதிச்சதை வச்சு பாப்கார்ன் வாங்கி அதுலேருந்து டீ கேன் வாங்கி அப்புறம் அதுலேருந்து கடை போட்டு அதுலேருந்து போயிட்டுருக்கு. பட் நீங்கள் தெருவில் இந்த டீ எல்லாம் விற்கும் போது உங்கள் வீட்டில் யாராவது உங்களை பார்த்துருக்காங்களா? எங்கள் சொந்தக்காரவங்கலாம் பார்த்துட்டு, சொந்தக்காரவங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம், உங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்தா என்ன செய்வாங்க, எங்கள் அப்பா அம்மா எனக்கு எதுவும் சாப்பாடு போடலையே, நாங்கள் தானே சம்பாரித்து சாப்பிட்டுக்கணும், அவங்க கேவலமாக தான் நினைப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, நினச்சா நினச்சிட்டு போட்டோம், அதை பற்றி நம்ம எதுவும் பண்ணிக்க முடியாது. பட் வந்து நீங்கள் இந்த சொந்த தொழில் ஆரம்பிக்கும் போது உங்கள் கையில் எவ்வளோ காசு இருந்தது? கையில் டீ விற்று ஒரு 20,000 இருந்துச்சு. அந்த தள்ளுவண்டியே ஒரு 60,000 இருந்துச்சு. கோயம்புத்தூரில் வாங்கினது, அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் செலவுக்கு ஒரு 10,000, நாங்கள் போனது ஒரு 10,000 நிலையாக வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் காசு வாங்கி போட்டு தான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் பண்ணி கடன் இருக்குது, அந்த கடன் அடைக்க தான் போராடிட்டுருக்கோம். பட் இப்போ அந்த கடைக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க? பிளட்டி ஸ்வீட். உங்ககிட்ட இருந்த காசு எல்லாமே வச்சு ஒரு கடை போட்டாச்சு, அதுக்கான வியாபாரம் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நாள் செலவு எவ்வளவு ஆகுது, நீங்க எவ்வளவு earn பண்றீங்க அதுல? இப்போதைக்கு செலவுனா ஒரு 300 ரூபாயிலேருந்து ஒரு 400 ரூபாய்க்குள்ளே வரும். ப்ராஃபிட்டு ஒரு 1,000 ரூபாயிலேருந்து 1,500 ரூபாய்க்கு.
கிடைக்குது. பட் வந்து படிச்சுட்டு இருந்த நீங்க வந்து பாதியில படிப்பை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க, இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் படிக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு இருக்கு? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா வந்துட்டு படிப்பு இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நீங்க என்னதான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உங்க கையில ஒரு டிகிரியாச்சும் இருக்கணும். அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பா நானும் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஒரு கரஸ்லயாச்சும் பண்ணணும். பட் வந்து நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பத்துல இருந்து உங்களை பாத்துட்டு இருப்பாங்களே, இப்போ பிசினஸ் எல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் பார்த்து என்ன சொல்றாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? இல்ல, நிறைய பேர் பேசினானோ கல்யாணம் பண்ணோன்னு. கல்யாணம் பண்ணி என்ன, என்கிட்ட பேசல, ஒரு மறைமுகமா பேசினானோ, இப்பவே கல்யாணம் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நிறைய பேர் ஊர்லயே பேசினாங்க, எல்லா பசங்களுக்கும் ஒன்னு எடுத்துக்காட்ட கெட்டதா எடுத்துக்காட்டு. ஆமா, இந்த வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டீங்க, எங்க பசங்க எல்லாம் உங்களை பார்த்து கெட்டு போக போறாங்க. இன்ஸ்டாவில் வீடியோ போடுறதை பார்த்துட்டு நிறைய எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களே எங்கள் பையனை கெடுக்கிறதுக்கு தான் இதுமாரி பண்ணுறாங்க, எங்கள் அப்பாட்டெலாம் வந்து சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. ஏன், உங்கள் பையன் வேறு எதுவும் வீடியோ பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? எங்கள் வீடியோ பார்த்தா கெட்டு போவாங்க. ஆமாம், எங்கள் மாமனார்கிட்டே நேராகவே சொன்னாங்க. எங்கள் மாமனார், எங்கள் வீட்டில் யாருக்குமே நாங்கள் வீடியோ போடுறது பிடிக்கவே பிடிக்காது, பேசிகிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் பண்ணியா நீங்கள் இதாகணும், ஒழுங்காக ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வேலை இருந்து போய் ₹10 சம்பாரிச்சா பத்தாது அவங்களுக்குன்னு சொல்லி பேசுவாங்க. அதெல்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். ஆனால் இப்போவே எங்கள் அம்மா இன்னைக்கு வீடியோ போடலையா? இப்போல்லாம் எங்கள் அத்தையே வீடியோ போடலையா, இன்னைக்கு ஏன் எடுக்கல வீடியோ போடுங்க அப்படின்னு எங்கள் அத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு. பட் உங்களுக்கு ஃபியூச்சரில் என்ன ஆகணும்னு ஆசை ரெண்டு பேருக்கும்? இவங்களை லவ் பண்ணிட்டு இருக்க முன்னாடி வந்துட்டு எனக்கு ஏரோஸ்டஸ் ஆகணும்னு ஆசை. அதுனா எனக்கு அப்போலேருந்து என்னன்னு தெரியாது, அது என்னென்னு தெரியாது, ஆனால் எனக்கு அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்க நடந்துக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா அம்மா அவனை நான் படிக்க வைக்கிறேன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சு டிகிரி கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. பட் இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க அடுத்து? நீங்கள் இப்போ பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கி ஃபஸ்ட்டு பண்ணணும். யூடியூப்பில் யூடியூபர் ஆகணும்னு எனக்கு ஆசை. அடுத்து அதுலேருந்து மேலே போய் மூவியில் அப்படி கொஞ்சம் நடக்கும் ஆசை. பட் வந்து நீங்கள் இப்போ ஒரு தள்ளுவண்டி கடை போட்டிருக்கீங்க, உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து தள்ளுவண்டி கடையில் பல வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ்டோடு இருப்பாங்கல்ல, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க? உங்களுக்கு போட்டி யாராவது இருக்காங்களா உங்கள் ஊரில்? போட்டியெல்லாம் இல்லை, இருந்தாலும் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு பொறாமையாகவே இருக்கிறாங்க பக்கத்தில் எல்லாருமே. எப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு கடைக்கு கூட்டம் வருது, எப்படி அதெல்லாம் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு இப்போ வீடியோ ரீச் ஆச்சு, ரிலேஷனே அப்படி தான் நினைக்கிறாங்க. எப்படி ரீச் ஆகலாம் உனக்கு, எப்படி ரீச் ஆச்சு? இப்போ நாங்கள் இங்கே வந்தது கூட யாருக்குமே தெரியாது, தெரிஞ்சால் இங்கே வந்தே இருக்க மாட்டாங்க. நடுவில் என்னாச்சும் பொறாமப்பட்டு இன்னும் உடம்பு முடியாமல் போயிருந்திருக்கோம். பட் வந்து நீங்கள் இந்த சொசைட்டிக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? முதல்ல வந்து ரேஷ்மா உங்ககிட்டருந்து நான் வரேன். இப்போது நீங்கள் வந்து 19 வந்து சந்திக்காத பிரச்சனைகளே கிடையாது. ஆமாம், நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருந்தீங்க. பட் காதல், அதுக்கப்புறம் திருமணம்னு வந்த பின்னாடி எல்லாமே உங்களுடைய படிப்பே முடிஞ்சு போயிடுச்சு, உங்களுக்கு சொந்த பந்தங்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. இது வந்து நம்மளுக்கு மனதளவில் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணி சாதிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்லக்கூடிய விஷயம்? நான் இந்த முதல்ல இன்டர்வியூ வந்தது காரணமே எங்கள் அப்பா அம்மா இதை பார்த்துட்டாச்சும் என்னட்ட வந்து பேசணும் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நான் நைட்லாம் ரொம்ப நாள் அழுதுருக்கேன், ஏம்மா என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்லாம் நினச்சி ரொம்ப அழுதுருக்கேன். ஏதோ உடம்பு சரியில்லைனாலும் அம்மா என்ன வந்து கூட்டிட்டு போமா, என் கூட வாமா அப்படின்னு தான் புலம்பிட்டு இருப்பேன். இவங்க போய் சொல்லி அழுது, நானே சொல்லி, அது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இவங்க என் கை காலெலாம் பிடிச்சி விட்டு நல்லா தான் பார்த்துப்பாங்க. இருந்தாலும் என்னை வந்து கூப்பிட்டு போமா, ஃபஸ்ட்டு வார்த்தையே எனக்கு அதுதான், அம்மா அம்மா அம்மா. இவங்க போயேன், உங்கள் அம்மா கூப்பிட்டு போனால் போயேன். பட் நீங்கள் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அங்கே தப்பு பண்ணிட்டோம்தான், அதுக்காக என் கூட பேசாமல் இருக்கலாம், எனக்கு தேவையில்லை, அது அவங்க கூட பேசணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த இன்டர்வியூ மூலமாக உங்கள் வாழ்க்கையோட நிறைய பக்கங்களை நாங்கள் திரும்பி பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் உயர்ந்து பெரிய இடத்துல வரணும் அப்படின்னு எங்கள் சேனல் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் உங்களை வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கோங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.